பொன்னியின் செல்வன் திரைப்படம் உலகம் முழுவதும் மாபெரும் வரவேற்பை பெற்று வசூல் சாதனைகளை படைத்து வருகிறது. 9 நாட்கள் முடிவில் இதுவரை 470 கோடிக்கு மேல் வசூல் செய்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் தமிழகத்திலும் இப்படம் 180 கோடியை நெருங்கி வருகிறது. தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களிலும் வசூலில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் பொன்னியின் செல்வன் கன்னடத்தில் மட்டும் சற்று பின்னடைவை சந்தித்துள்ளது. அதன்படி கன்னடத்தில் மட்டுமே 20 கோடி வரை ஷேர் வரும் என எதிர்பார்த்த நிலையில் தற்போது 10 கோடி வருவதே கஷ்டம் என்று கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் கன்னடத்தில் சமீபத்தில் வெளிவந்த கண்டாரா திரைப்படம்தான். ஏனென்றால் அப்படம் மாபெரும் அளவில் வெற்றியடைந்துள்ளது. இதனால் அப்படத்தை பல்வேறு திரையரங்குகளில் ஓட வைக்க பெரும்பாலான திரையரங்குகளில் இருந்து பொன்னியின் செல்வன் படத்தை நீக்கி வருகிறார்களாம். இதனால்தான் பொன்னியின் செல்வன் திரைப்படம் கன்னடத்தில் வசூல் குறைந்துள்ளது என்றும் இதன்பின் அரசியல் சதி இருக்கிறது என்றும் பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கூறியிருக்கிறார். இது பொன்னியின் செல்வன் படக்குழுவுக்கு தற்போது அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. சரி நம்புகளே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.